அப்படியே நாம் கண்ணில் மூடி இந்த தேசத்திற்காக நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருமனப்படும் பொழுது ஆண்டவர் அந்த தேசத்துக்காக இறங்குவார். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த தேசத்திற்கு சேமத்தை அனுப்புவார் என்று சொல்கிறோம். நேற்றைய தினத்தில் ஒரு கொடிய காற்று அடித்து ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டு பக்கத்தில் என் பையன் படிக்கிற ஸ்கூலில் உள்ள ஒரு பையன் இறந்து போயிட்டான். மரம் விழுந்து கொடியதான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் கர்த்தர் நம்ம இதுவரை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. நான் மட்டும் இல்லை, இந்த தேசத்தை கர்த்தர் பாதுகாக்கணும். அதுதான் ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. பாதுகாக்கிறது மட்டுமல்ல, இந்த ஜனங்களை எல்லாம் கர்த்தர் விடுதலையாகும். ஹல்லேலூயா. அதற்கு வேண்டி நாம் கண்ணீரோடு கூட ஸ்தோத்திர நாள் உபவாசத்தோடு கூட இருக்கிறோம். யாராவது ஒருத்தர் கர்த்தாவே இந்த தேசத்தை ரட்சியும் ஆண்டவரே என்று ஜெபிப்போம். இந்த தேசத்தை சத்தமுடைய கையிலிருந்து விடுதலையாக்குமா என்று சொல்லி ஆண்டவரத்தில் ஜெபிப்போம். யாராவது ஒருத்தர் வாழ்த்தும்படி உடைய நாமத்தை குறித்து நாங்கள் உயர்த்தும்படி நம்முடைய மாதத்தில் மந்தாடி ஜெபிக்கும்படி எங்களுக்கு நல்ல நேரத்தில் நல்ல சமயத்தையும் நல்ல ஒரு தகுதியோ இறைவனையும் உங்கள் நன்மையோ பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மகிமை அவர் அனுக்கிறது அவருடைய கிருபை பிள்ளைகளை ஒவ்வொரு மேலும் சூழ்ந்து கொண்டு நடத்தும்படி கிருபை செய்யப்பா ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் விரும்பியாவது விரும்பியாக போகாதபடி தேவ ஆசீர்வாதத்தையும் தேவ கிருபையும் தேவ மகிமையும் தேவ அனுக்கிரகத்தையும் தேவ எல்லா விதமான கல்வார் என்று தேவ பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு போகும்படி தேவைகளையும் எல்லா விதமான மன சஞ்சலமும் எல்லா தவிப்பையும் எடுத்துப்பட்டு நல்ல நல்ல சந்தோஷத்தையும் நல்ல ஒரு ஆர்வம் தாருங்கப்பா சொத்துவேசுவே. அப்பா இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுக்கு ஒரு குடும்பம் தெரிந்ததோ இத்தியோ குடும்பங்கள் இப்படிப்பட்ட காரியங்களா இருந்திருக்கலாம். அப்பா இசுவே இப்படி பிள்ளைகளை பாதுகாப்பு நடந்து இப்படி கிருபை செய்யுங்க. தேசத்தை மகிமை கல்வார் அன்பு ரட்சிப்பின் சத்தம் எங்க போட்டால் துணிக்கப்படி நீ கிருபை செய்யுங்க. வல்லமை உண்டு, வல்லமை உண்டு கோரஸை நாம் சேர்ந்து பாடுவோம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை Oh,
டாக்டர் கல்பனா இங்கே இருக்காங்க. இப்ப அவங்க குழு வந்து நம்ம பாடல் நடத்துவாரு.
Fire.
நான் ஜெபிக்க போகிறேன். அந்த நாளில் நம்ம எல்லோரும் கேட்டது போல் ஒரு உபவாச ஜெபம், அதனால் நிறைய நேரம் சாப்பிடாமல் வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம், நல்ல ஆவிக்குரிய சாப்பாடு நமக்கு கிடைச்சி ஸ்தோத்திரம். இன்னும் அதை காட்டில் ஒரு பெரிய சாப்பாடு வரும்போது ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறது இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதம், நமக்கும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. எனவே நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. இந்த பகலில் இந்த பட்டணத்திற்காக நாம் ஜெபித்தோம். அது மாத்திரம் இல்லை, இங்கே உள்ள வாலிபர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எத்தனையோ வாலிபர்கள் பாவத்தை பால் போல குடிச்சு விட்டுருக்காங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுபோல் பாவத்தை ஸ்தோத்திரம் அது என்னன்னு தெரியாதபடிக்கு அவங்க உள்ளத்துக்குள்ள உணராதபடிக்கு இருக்கிறாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை தொடணும். ஸ்தோத்திரம். எனவே இங்கே உள்ள வாலிபர்களை ஆண்டவர் தொடும்படி யாராவது ஒருத்தர் கர்த்தாவே இந்த தேசத்தில் உள்ள வாலிபர்களை தொடும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிப்போம். பேரளவில் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க, அவர்களை கூட கர்த்தர் தொட வேண்டும். ஸ்தோத்திரம். எனவே ஆண்டவரே இங்கே உள்ள எல்லா வாலிபர்களையும், முஸ்லீமாக இருந்தாலும் ஹிந்துவாக இருந்தாலும் நாமினல் கிறிஸ்டியன்ஸாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கர்த்தாவே அவர்களை தொடும் ஆண்டவர் என்று சொல்லி வாலிபர்களுக்காக நாம் யாராவது ஒருத்தர் ஜெபிப்போம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஐயா. அப்பா தேர்வு பேருக்கும் பொழுதப்பா ஐயா பெந்தகோஸ்தே நாளைக்கு சொல்லக்கூடிய அந்த எழுப்புதல் உருவானது போல ஆண்டவரே ஐயா இந்த ஒரு சிறு கூட்டமா ஆண்டவரே தேசத்துக்காக க்ஷமிக்கும்படி ஆண்டவரே நாங்கள் வாழ்கிற இந்த பட்டணங்களிலே ஐயா நாங்களே பொறுப்பாளியாய் இருக்கிறோம், நாங்களே காவலாளியாய் இருக்கிறோம். உமக்காக ஓடும்படி ஆண்டவரே எங்களுடைய கிருபையாக இருங்க ஆண்டவரே.
ஐயா பாவத்தை மேற்கொள்ள ஆண்டவரே நீங்க கிருபை கொடுத்தீர் ஆண்டவரே பாவம் செய்வதற்கு அல்ல சுவாமி அப்பா தகப்பனே எல்லாவற்றையும் கரத்திலே கொடுக்கிறேன் ஆண்டவரே இந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாழ்வரும் கரத்திலே என்ன செய்ய வேண்டும் எப்படி அவர்களை சந்திக்க வேண்டும் என்ற வழிகளை எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே அந்த வழிகளை உழைத்து தாங்க இயேசுவே இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென் ஹல்லேலூயா கர்த்தர் இந்த தேசத்தில் உள்ள வாலிபர்களை ரட்சிக்க போவதற்காக ஸ்தோத்திரம் நாம் ஸ்தோத்திரம் செய்வோம் நம்முடைய கரங்களை உயர்த்தி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் வாலிபர்களை விடுவிக்க போவதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அடுத்ததாக ஸ்தோத்திரம் இந்த பட்டணத்தை ஆளுகிறவர்களுக்காக நாம் ஜெபிப்போம் இங்கே இருக்கிற எம்எல்ஏக்களுக்காக பிரேமியருக்காக கவுன்சிலர்களுக்காக நாம் ஜெபிப்போம் கர்த்தாவே அவரெல்லாம் தொடுமாண்டவரே என்று சொல்லி ஸ்தோத்திரம் சில ஸ்கூலில் கிடியோன்ஸ் பைபிள் கொடுக்கும் பொழுது அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறார்கள் ஹல்லேலூயா ஒரு காலத்தில் இங்கிருந்து சுவிசேஷம் எல்லா இடத்துக்கும் போய்கொண்டிருந்தது இன்றைக்கு சுவிசேஷத்திற்கு வாசல்கள் அடைபடக்கூடிய ஒரு நேரத்தில் இருக்கிறோம் ஸ்தோத்திரம் நான் ஜெபிப்போம் ஹல்லேலூயா ஆண்டவர் சொல்கிறார் திறப்பில் நின்று ஜெபிக்க நான் ஒருத்தனை தேடினேன் ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஹல்லேலூயா இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை திறப்பில் கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே இந்த தேசத்தில் சுவிசேஷத்தின் வாசல் அடையாதபடிக்கு கர்த்தாவே நீ இந்த தேச தலைவர்களை தொடுமாண்டவரே என்று சொல்லி ஜெபிப்போம் இந்த பட்டணத்து தலைவர்களை தொடுமாண்டவரே என்று சொல்லி ஜெபிப்போம் இந்த பிராவின்சியல் தலைவர்களை தொடும் என்று சொல்லி யாராவது ஒருத்தர் ஸ்தோத்திரம் பார்த்து விடக்கூடாதுக்காக ஜெபிப்போம் சுவிசேஷ வாசல் அடையக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் யாராவது ஜெபிப்போம் ஸ்தோத்திரம் Hallelujah, hallelujah. Oh, stotram, stotram, pa. Glory, glory, hallelujah. Stotram. Amen, hallelujah. Stotram. Amen, stotram, stotram. ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அசைவாடும் செய்து இந்த ஆயத்தங்களுக்கு அவங்க ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறார்கள். அதற்காக நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம். உங்களுடைய பிரயாசங்கள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். நீ எல்லா கூட்டங்களுக்கும் வருகை தருகிற சிலர் இங்கு உண்டு. அவர்களையும் அதிக அதிகமாய் நான் ஆண்டவருடைய ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 6 எடுத்துக்கொள்வோம். முதல் வசனம் சொல்கிறது, தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன் பொங்கல் என்றான். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோடே கூட வர வேண்டும் என்றான். அதற்கவன், நான் வருகிறேன் என்று சொன்னான். இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம், எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசியோடு அவர் பயிற்சி கொடுக்கிற சில தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் இருந்தார்கள். ஒரு சீனியர் ப்ராஃபெட், ஹி வாஸ் மென்டரிங் சம் அதர் ஜூனியர் ப்ராஃபெட்ஸ். இவர்கள் எல்லாரும் ஒரே இடத்திலே அவர்கள் குடியிருக்கிறார்கள். அந்த இடத்திலே அவர்கள் குடியிருக்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் யோர்தான் மட்டும் போக வேண்டும். ஏனென்றால் இந்த இடம் குடியிருப்பதற்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறது. இந்த இடம் குடியிருப்பதற்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறது. எனவே ஒரு விசாலமான இடத்திற்கு நாம் போவோம் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நீர் தயவு செய்து எங்களோடு கூட வர வேண்டும். அப்பொழுது அவர் சொல்கிறார், நான் உங்களோடு கூட வருகிறேன். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பது தான் நமக்கு பலன். ஆண்டவர் நம்மோடு கூட குடியிருப்பது தான் நமக்கு பலன். நம்ம எங்கெல்லாம் மாறி 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 போகலாம், ஆனால் த இம்பார்ட்டன்ட் திங், முக்கியமான காரியம் என்னவென்றால் கர்த்தர் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட அவர் வாசம் செய்ய அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதுதான் நம்முடைய பலனாக இருக்கிறது. எனவே இந்த மெசேஜுக்குள்ளே நான் போவதற்கு முன்பாக, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே என்ற பாடலை நாம் பாடி நாம் ஆரம்பிக்கலாம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக, இதோ மனுஷரின் மத்தியில்
தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் இந்த பாடல் தெரியும் என்று நான் நினைக்கிறேன்.
ஆகாரம் சாப்பிட்டார்கள். திருப்தியாய் அந்த வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டார்கள். அந்த பொன்னையும் வெள்ளியும் எடுத்துக்கொண்டார்கள். அவர் சொன்னார்கள், இது ஒரு நற்செய்தியின் நாள். ஹல்லேலூயா! இது ஒரு நற்செய்தியின் நாள். நான் எப்படி அமைதியா இருக்க முடியும்? நான் போய் உருக்குள்ளே போய் எல்லாரிடத்திலும் சொல்லுவோம் என்று சொல்லி அவர்கள் புறப்பட்டு போனார்கள். அருமையான தெய்வ பிள்ளைகளே, உபவாச ஜெபம் என்றால் சாத்தானுடைய பாளையத்துக்குள்ளே புறப்பட்டு வருகிற ஒரு ஜெபம். ஹல்லேலூயா! Yeah.
பெரிய ராஜா ஆண்டவருக்கு முன்பாக படிந்து குனிந்து ஒரு பெரிய உபவாசத்தை அவர் கூட்டினார். சிறு குழந்தைகள் கூட உபவாசித்தார்கள், ஸ்திரீகளும் புருஷர்களும் உபவாசித்தார்கள். ஹல்லேலூயா. ஆனால் என்ன நடந்தது? அவர்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுதே சத்துக்கள் வெட்டுண்டு போனார்கள். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். ஹல்லேலூயா. நெருக்கத்திலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது என்ன நடக்கும் என்றால் நமக்கு ஒரு விசாலம் உண்டாகுமா. அதனாலதான் நம்ம ஆண்டவரை நெருக்கத்திலே கூப்பிடுகிறோம். நெருக்கத்திலே நாம் கூப்பிடும் பொழுது ஒரு விசாலம் ஆண்டவர் நமக்கு உண்டாக்குகிறார். இந்த அருமையான காலவேளையிலும் கூட யாருடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு நெருக்கத்தை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தருடைய வசனம் சொல்கிறது நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு விசாலமான இடத்திலே நம்மை கொண்டு போய் விட போகிறார். எனவேதான் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். ஹல்லேலூயா. நெருக்கமா இருக்கு, நெருக்கமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, போராட்டமா இருக்குது என்று சொல்லும் பொழுது அதற்கு பதில் என்னது? ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் அதை விசாலம் He brought me to a broad place. I called unto the Lord. He brought me to a broad place. உனக்கு யாருக்கு நெருக்கம் இருக்கிறது? ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவரே, இது எனக்கு போதாது, இந்த இடம் எனக்கு This place is not enough for me. நம்ம கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்மை நெருக்கத்திலே நெருக்கத்திலிருந்து விசாலத்துக்கு கொண்டு வந்து விடுவார். அப்ப நம்ம எதுக்கு உபவாசத்தோடு இந்த காரியங்களுக்காக ஜெபித்திருக்கிறோம்? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக அருமையா இந்த தேசத்தின் வாலிபருக்காக ஜெபித்தார்கள். உண்மையாகவே உங்கள் மத்தியிலே அந்த பாரம் இருக்கிறதை நான் உணர்ந்தேன். நீங்க அநேகர்
வாலிபர் கெட்டு போறாங்க, வாலிபர் கெட்டு போறாங்கன்னு நீங்க ரொம்ப பாரப்பட்டு நீங்க ஜெபிக்கிறீங்க. இந்த இடத்துல இருக்கிற போராட்டங்களுக்காக ஜெபித்தீங்க, தனி தேவைகளுக்காக ஜெபித்தீங்க, உபவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது அதுல என்ன வல்லம் இருக்குது. நம்ம வீட்டுல இந்த வெண்ணெய் கடைவோம்ல, தயிரை வைத்து அந்த ஒரு சின்ன ஒரு வெசல்ல ஒரு மத்து வச்சு, மூட்டு ரெண்டு வெசல் அந்த மத்து வச்சு அப்படி கடைய 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 அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெண்ணெய் திருந்து மேல 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 வரும். அப்படி கொஞ்சம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகும், அது அப்படியே ஃபுல்லா ரவுண்ட் ஆகி அப்படி மேல வந்து நிற்கும். பார்த்துருக்கீங்களா அந்த வெண்ணெய் அப்படி அள்ளி எடுத்துரும். அப்போ வி ஆர் சக்சஸ்ஃபுல். அதான் அப்போ உபவாசத்தோடு ஜெபிக்கும் போது நம்ம என்ன பண்றோம், இப்போ இப்படி களைஞ்சிட்டு இருக்கோம், இப்படி கடைய 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 நம்முடைய விசுவாசம் அப்படி பெருகிட்டே வருது. லிட்டில் பபிள்ஸ் பட்டர் மாதிரி பெருகிட்டே வருது. திடீர்னு என்ன ஆகும், இப்போ பாருங்க உங்களுக்கு ஆகும், இந்த உபவாச ஜபத்துல அப்படியே வெண்ணெய் திரண்டு வர்ற மாதிரி நம்முடைய விசுவாசம் அப்படியே ஹைட்ல வரும்போது இயேசுவின் நாமத்துல போ சாத்தானே அப்படின்னா அது நடக்கும். இயேசுவின் நாமத்துல இந்த காரியம் உண்டாவதாக என்று சொல்லும்பொழுது அந்த காரியம் உண்டாகும். அதனால தான் நம்ம இப்போ ஆண்டவருடைய முகத்தை உபவாசத்தோடு ஜபத்தோடு நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். எனவே நெருக்கத்திலே நான் நம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன், ஆண்டவரே நீர் என் நெருக்கத்திலிருந்து எனக்கு ஒரு விசாலமான இடத்திலே கொண்டு வந்து விட்டீர். இந்த நெருக்கத்திலே கர்த்தரை நாம் நோக்கி கூப்பிடுவது மிகவும் முக்கியம். நாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவதை விட இல்லைங்களா, நம்ம எனக்கு இது குறையா இருக்கிறது என்று நாம் அடிக்கடி அழுவதை விட ஆண்டவரை நோக்கி நம்ம இன்றைக்கு கூப்பிடுவோம். உங்களுடைய நெருக்கங்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தரிடத்திலே நாம் அதை சொல்வோம். அப்போ என்ன நடந்தது என்றால் அவர்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. என்ன டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா, நம்ம யோர்தானில் போய் ஒரு இடத்தை நாம் பிடிப்போம். அப்போ ஏன் யோர்தானை சூஸ் பண்ணாங்க? ஆண்டவரிடத்திலே எல்லாமே நம்ம கேட்டு செய்யறது ரொம்ப நல்ல ஒரு பழக்கம் இல்லைங்களா. இப்போ எனக்கு நெருக்கமாக இருக்கு, நாங்கள் போனோம், அப்போ நான் எங்கே போட்டேன் ஆண்டவர்கிட்ட கேட்போம். இது ஒரு எக்ஸாம்பிள். நமக்கு எல்லாமே கர்த்தாவே நான் வந்து இந்த பொருளை வாங்க போறேன் ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஹல்லேலூயா. ஒரு முறை எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்க அம்மா உயிரோட இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சாரி வாங்கணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. கடவுள்லாம் போய் சாரி எடுக்க போறேன், ஆனா என்னுடைய உள்ளத்துல ஆண்டவர் சொன்னாரு, எடுக்காத, இப்போ அதை எடுக்காத, இப்போ அதை எடுக்காத அப்படின்னு சொல்லி எதுக்கு சொன்னார்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் பணம் நெருக்கம் அந்த டைம்ல இருந்தது. அந்த நெருக்கத்துல நான் போய் அதை நல்லதா பார்த்து எடுக்கணும்னு உடனே ஆண்டவர் ரெண்டு உள்ளத்துல பேசுறாரு, நீ இப்போ எடுக்காத எடுக்காத. ஆனா நான் எடுக்காம வீட்டுக்கு வந்துட்டேன், அந்த சாரியே நினைச்சிட்டு இருந்தேன், ஐயோ மாமிக்கு நம்ம வாங்காம விட்டுட்டுமே. ஆனா அன்றைய தினமே அதை விட ஒரு விலையான அழகான சாரி ஒருத்தர் எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் அதை அப்படியே அவங்கிட்ட கொடுத்தேன். ஹல்லேலூயா. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஆனா எல்லாமே நம்ம கத்துட்ட கேட்டா ஆண்டவர் நம்மள அருமையாய் நடத்துவார். ஹல்லேலூயா. அப்ப இவங்களுடைய ப்ராப்ளம் இடம் நெருக்கடி. அப்போ ஆண்டவர்கிட்ட அவங்க விசாரிக்கும் போது அவங்களுக்கு ஒரு தாட் வருது. ஆண்டவர் வந்து எப்பவுமே ஒரு பெரிய ஒரு ரெவலேஷன், ஒரு பெரிய தந்து, ஒரு பெரிய லைட்னிங் கொடுத்து தான் பேசுவார். இல்லை நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு தாட், ஒரு ஐடியா இல்லைங்களா, இப்படி செஞ்சா நல்லா இருக்கும்ன்ற ஒரு உணர்வு வர்றது கூட பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பது தான். இஃப் வி ஆர் லிவிங் இன் கிறிஸ்ட், கர்த்தருக்குள்ளேயே நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த இமேஜினேஷன்ஸ் அந்த தாட்ஸை கூட ஆண்டவர் நிரப்புகிறார். அப்போ இவங்களுக்கு ஒரு தாட் வருது, நம்ம யோர்தானுக்கு போகலாமே. இதிலிருந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்முடைய தனிப்பட்ட டிசிஷன்ஸாக இருந்தாலும், நம்முடைய குடும்பத்தின் டிசிஷன்ஸாக இருந்தாலும், நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் நம்மை சரியான பாதையில் நம்மை நடத்துகிறார். யோர்தான் பாருங்க, அது சாதாரண இடமே கிடையாது. யோர்தானை குறித்து வேதத்திலே பல ஆச்சரியமான காரியங்கள் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ளே அவர்கள் நுழைவதற்கு முன்பாக அவர்கள் யோர்தானை கடந்தார்கள். அந்த யோர்தான் எப்படி கீழ்ப்படுத்துது பாருங்க. ஆசாரியர் போய் அங்க நிற்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே ஒரு பெரிய திரள் கூட்டமா நிற்கிறாங்க, அது கரை புரண்டு ஓடுகிறது. ஆனால் யோசுவாவுடைய ஜபத்திலே அந்த யோர்தான் என்ன பண்ணதா, ஒரு குவியலாய் நின்றதாம். It stood as a great heap on one side. அவர்கள் எல்லாரும் பிள்ளை குட்டியோட அக்கா அந்த ஆடு மாடு மிருகச் சிவனோடு இவ்வளோ ஒரு மேக்னிஃபிசன்ட் சைட்டாக இருந்திருக்கும் இல்லைங்களா. ஹல்லேலூயா. நல்ல யோர்தான் வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒரு ஒரு ரிவர். அது மாத்திரமல்ல, எலியா தீர்க்கதரிசி அவர் தன்னுடைய சாவியை கொண்டு போய் அதை அடித்து சொல்லி அடித்து
அடிக்கும் பொழுது அந்த யோர்தான் இரண்டாக பிளந்தது. இந்த சால்வை எலிசாக்கு கிடைச்சது. எலிசாவை என்ன பண்றாரு, அந்த சால்வியை வைத்துக் கொண்டு அந்த யோர்தான் அப்படியே பிளந்து விடுகிறது. நாகமான் தீர்க்க தரிசி குஷ்டரோகம் வந்து விட்டது என்று சொல்லி எலிசாவை பார்க்க போறாரு. எலிசா வெளியே கூட வரல, இவருக்கு நிறைய கிஃப்டோட புறப்பட்டு வந்திருக்காரு. என்ன குணமாக்க போகிறாரு, என்னோட வெளியே வந்து பேச போறாரு, என்ன தொட போறாரு, என்ன ஆறுதல் படுத்த போறாரு, என்ன வந்து கனப்படுத்த போறாரு. ஏன்னா நான் கிங்குடைய லெட்டரோட வந்திருக்கிறேன், நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட. அவரே ஒரு பெரிய அத்தாரிட்டியில இருந்த ஒரு மனுஷன் தான். ஆனா எலிசா ரூமை விட்டு கூட வெளியே வரல. இவருக்கு ரொம்ப கோவந்துருச்சு, ரொம்ப கோவந்துருச்சு. நான் எப்படிப்பட்ட ஆளு, எங்க இருந்து வந்திருக்கிறேன், என்ன கண்டுக்கவே இல்லை என்று சொல்லி அவர் துக்கப்படுகிறார். ஆனா எலிசா சொன்னது ஒன்னே ஒண்ணு, என்ன சொல்றாரு, நீ போய் யோர்தான்ல ஏழு முறை முங்கி முங்கி எழுந்து பார், உன்னுடைய சரீரம் சிறு குழந்தையுடைய சரீரத்தை போல மாறிவிடும். அவர் அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் அவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி அவரை குணப்படுத்தினார். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது யோவான் ஸ்நானகன் அந்த யோர்தான்ல தான் நின்று ஞான ஸ்நானம் கொடுத்தார். விரியல் பாம்பு குட்டியை திட்டி திட்டி எல்லாரையும் சத்தம் போட்டு ஏசி விட்டு அவர் ஞானஸ்தானம் கொடுத்தார். அதே யோர்தானதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டார். அப்ப யோர்தான், யோர்தான் என்று சொல்லப்படுது ஒரு ஆவிக்குரிய நதி. அது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒரு நதி, தேவ மனிதருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒரு நதி. அந்த இடத்துல போய் சொல்லுகிறார்கள், நாம் போய் ஒரு இடத்தை நாம் கண்டுபிடித்து அங்கே நாம் வாசம் செய்யலாம், அங்க நம்ம ஒரு ஒரு நம் கூடாரங்களை கட்டி நாம் வாசம் செய்யலாம். இதுல இருந்து நாம் எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமான அவர் டிசிஷன்ஸ் மஸ்ட் லைன் அப் வித் காட்ஸ் வே. ஆண்டவருடைய சித்தத்தின் படி நம்ம செய்யும் பொழுது அங்கே ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். இந்த யோர்தானை கடந்து அவர்கள் வருகிறார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், எலிசாவை பார்த்து நீங்க கண்டிப்பா நீங்களும் எங்களோடு கூட வர வேண்டும் அப்படி சொல்லும் பொழுது யோசுவா எலிசா சொல்லுகிறார், நான் நிச்சயமா எங்களோடு கூட வருகிறேன். நம்முடைய இயேசப்பா கூட நாம் எங்க போனாலும் என்ன செய்தாலும் ஆண்டவரே உண்மையை நாமல் என்னால ஒன்றுமே செய்ய முடியாது. நான் தனியா இந்த காரியத்திலே ஈடுபட்டால் நான் தோல்வி அடைவேன். எனவே நீர் என்னோடு கூட அந்த இடத்திலே அவர்கள் கடந்து வந்து எலிசாவோடு கடந்து வந்தார்கள். அப்போது அவர்களோட கூட போன ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம், அவர்களோடே கூட போனான். அப்படி யோர்தான் நதி அருகே வந்த போது மரங்களை வெட்டினார். ஹல்லேலூயா, மரங்களை வெட்டினார். ஹல்லேலூயா. இந்த மரங்களை ஏன் வெட்டினார்கள் என்றால், அந்த மரங்களை கொண்டுதான் அவர்கள் கூடாரத்தை உண்டாக்க வேண்டும். அந்த மரங்களை வைத்து கொண்டுதான் அவர்கள் கூடாரத்தை உண்டாக்க முடியும். இந்த மரங்கள் இல்லாமல், இந்த மரக்கிளைகள் இல்லாமல் இந்த கூடாரத்தை வெட்ட முடியாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் அந்த இடம் நெருக்கடியாயிருந்தது என்று சொல்லி விசாலமான ஒரு இடத்தை தேடி போகும்பொழுது கர்த்தருடைய சித்தத்தை அவர்கள் தேடினார்கள். யோர்தான் என்ற இடத்தை அவர்கள் கண்டுபிடித்து அந்த இடத்திலே போய் அவர்கள் உத்திரங்களை வெட்ட ஆரம்பித்தார்கள். உத்திரம் என்று சொன்னால் மரக்கிளைகள். இந்த மரக்கிளைகளை வெட்டுவதற்கு அவருடைய கரங்களிலே கோடரி இருந்தது. இந்த கோடரி இல்லாமல் அவர்களால் அந்த உத்தரங்களை வெட்டி இருக்கவே முடியாது. இந்த உத்தரங்களை வெட்டுவதற்கு அவருடைய கரத்திலே கோடரியை அவர்கள் பயன்படுத்தினார்கள். பரிசுத்த பவுல் 1 கொரிந்தியர் 3:9 அவர் இப்படியாக சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 3:9 நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம், எல்லாரும் தீர்க்கதரிசியுடைய புத்திரர்கள் தான்.
ஆனால் அவர்கள் எப்படி தங்களை அறிமுகப்படுத்துகிறார்கள்? நாங்கள் தேவனோடு கூட உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை செய்தாலும் நாம் இதை மறக்க கூடாது. என்ன மறக்க கூடாது? ஆண்டவரோடு கூட தான் நாம் இந்த காரியங்களை செய்கிறோம். அவர் தான் முக்கியமான ஆள். நாம் அவரோடு கூட ஃபெலோ லேபரர்ஸ், அவரோடு கூட உடன் ஊழியர்களாக, உடன் வேலையாட்களாக நாம் இருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தை கட்டினாலும் ஆண்டவர் தான் கட்டுகிறார். நாம் அவரோடு கூட உடன் வேலையாட்கள். நாம் ஒரு வேலையை இந்த உலகத்துல ஒரு வேலை ஒரு பிசினஸ் செய்தாலும் தேவன் தான் அதற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கிறார். ஆனா நான் என்ன செய்கிறேன்? அவரோடு கூட ஒரு உடன் வேலையாளாக நான் இருக்கிறேன். நான் ஒரு ஊழியத்தை கட்டி கொண்டிருக்கிறேன். தேவன் தான் அதை செய்கிறார். ஆனா நான் என்ன செய்யறேன்? அவரோடு கூட ஒரு உடன் வேலையாளாக நான் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு சபையை கட்டி கொண்டிருக்கிறேன். அது என்னுடைய சபை இல்ல, அது ஆண்டவருடைய சபை. நான் என்னவா இருக்கிறேன்? அவரோடு கூட ஒரு ஃபெலோ லேபராக இருக்கிறேன் என்று பரிசுத்த பவுல் சொல்கிறார். இந்த தீர்க்கதரிசிகள் கூட ஒன்றாக சேர்ந்து, எல்லாருமே தீர்க்கதரிசிகள் தான், எல்லாருமே என்ன செய்கிறார்கள்? ஒன்றாக இணைந்து கூடாரங்களை கட்டுகிறார்கள். இந்த கூடாரங்களை கட்டும் பொழுது அவருடைய கரத்திலே ஒரு டூல், அந்த ஆக்ஸ் அல்லாவிட்டால் கூடலே என்று சொல்லப்பட்ட அந்த பொருளை வைத்துதான் அவர்கள் உத்திரங்களை வெட்ட முடிந்தது. இந்த கூடலை இல்லைனா உத்திரத்தை வெட்டி உத்திரத்தினால் அழகான வீடுகளை கட்டலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். கோடரை இல்லாமல் நடந்திருக்குமா? உத்திரங்களை கையினால உடைத்து உடைத்து செய்திருக்க முடியுமா? செய்திருக்கவே முடியாது. உத்திரங்களை வெட்டுவதற்கு கோடரை அவசியமாயிருந்தது. ஆண்டவருடைய உடன் ஊழியர்களாக, உடன் வேலையாட்களாக, உடன் ஊழியர் உடன் வேலையாட்கள் சொல்லும் பொழுது மினிஸ்ட்ரி மாத்திரமல்ல, ஊழியம் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்துல கூட, நம்ம வேலை செய்யற இடத்துல கூட கர்த்தரை நாம் முக்கியமான ஆளாய் வைத்து அவரோடு கூட நாம் உடன் வேலையாட்களா இருக்கும் பொழுது we need a weapon, we need a tool, not a weapon, we need a tool. அதை வைத்துதான் நம்ம கட்ட முடியும். அந்த அந்த கூடரி என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது ஒன்று தெசலோனிக்கர் 1:3, ஒன்று தெசலோனிக்கர் 1:3. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து, தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்தோம். மூன்று காரியங்களை அவர் சொல்லுகிறார். தேவனுக்கு பிரியமான சகோதரரே என்று சொல்லி அவர்கள் மத்தியிலே அவர் கண்டுபிடித்த மூன்று காரியங்களை சொல்லுகிறார். ஒன்று விசுவாசத்தின் கிரியை, உங்கள் அன்பின் பிரயாசம், உங்களுடைய நம்பிக்கையின் பொறுமை. ஹல்லேலூயா. அதிலே உங்கள் அன்பின் பிரயாசம், யுவர் லேபர் ஆஃப் லவ், இங்கிலீஷ்ல வந்து யுவர் லேபர் ஆஃப் லவ். இந்த தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் இப்ப பிரயாசப்படுறாங்க. எதுக்கு பிரயாசப்படுறாங்க? விசாலமான இடத்தை கண்டுபிடிக்க பிரயாசப்படுறாங்க, உத்திரங்களை வெட்டி கூடாரங்களை கட்டுவதற்கு பிரயாசப்படுறாங்க. இந்த பிரயாசத்துல அவங்க கையில ஒரு ஒப்பரவருடைய கையிலும் ஒரு பொருள் இருந்தது. அதை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் அந்த காரியத்தை சாதிக்க முடியும். அந்த பொருள் என்ன? ஒரு கோடரி. கர்த்தருடைய வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய எல்லா பிரயாசத்தின் மத்தியிலும் என்ன இருக்குமா? அன்பு என்ற கோடரி. ஹல்லேலூயா. அன்பு வைத்துதான் குடும்பத்தை கட்ட முடியும், அன்பு வைத்துதான் பிசினஸ் கட்ட முடியும், அன்பு வைத்துதான் ஆபீஸ்ல வேலை செய்ய முடியும், அன்பு வைத்துதான் ஊழியத்தை கட்ட முடியும், அன்பு வைத்துதான் சபையை கட்ட முடியும். இந்த அன்பு இல்லைனா கோடரி இல்லாத மாதிரி. எனவேதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அன்பின் பிரயாசம், யுவர் லேபர் ஆஃப் லவ். அப்ப இன்றைக்கு கூட நம்ம ஒவ்வொருவர் கையிலையும் கர்த்தர் ஒரு கோடரிய கொடுத்திருக்காரு. நீங்க எல்லாம் பாத்துக்கங்க உங்க கோடரிய. அந்த கோடரியுடைய பெயர் என்ன? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி பெரிய இந்த தீர்க்கதரிசி புத்திரர்கள் ஒரு நல்ல ஒரு பெரிய கூட்டம், சும்மா 2-3 பேர் இல்லை, நல்ல ஒரு கூட்டம்.
ஆனா எல்லாருமே இப்ப கட்டணம் விரும்புறாங்க. ஆனா எல்லார் கையிலும் என்ன இருக்கான்? அன்பு என்ற கோடரி. இந்த அன்பு என்ற கோடரி இருந்ததுனால அவங்க மத்தியில ஒரு அன்பு, ஐக்கியம் இல்லைங்களா, ஒரு சமாதானம். அவங்க மத்தியில எல்லாருக்கும் ஒரு குட் வில் இல்லைங்களா, எல்லாருக்கும் எல்லாரை குறித்தும் ஒரு நல்ல எண்ணங்கள் அவர்கள் உள்ளத்திலே வைத்து அன்பு என்ற கோடரை வைத்து உத்தரவுகளை வெட்டி 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 அவர்கள் குடியிருப்பதற்காக அந்த குடியிருப்பை அந்த வீடுகளை அவர்கள் கட்டி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது என்ன நடந்தது, என்ன நடந்தது? ஒருவன் ஒரு உத்தரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்து விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திடீரென்று அவர் பார்க்கிறான், அந்த கோடரி தண்ணீருக்குள்ளே விழுந்தது. விழுந்த உடனே அவன் சத்தமிட்டு சொல்கிறான், ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். ஐயோ என்று சத்தம் போட்டாலே என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தான், ஆபத்தோ நஷ்டமோ எதிர்பாராத ஒரு காரியம் நடக்கும்போது தான் நம்ம என்ன சொல்றோம், ஐயோ என்று சொல்றோம். அப்ப இவன் ஐயோ என்று சத்தமிட்டு சொல்லுகிறான், இது என்னுடைய கோடரி இல்ல, இதை நான் இரவலாக வாங்கி கொண்டு வந்த கோடரி, இது தண்ணிக்குள்ள போயிடுச்சு. கோடரி தெரியும், அது இரும்புனால செய்யப்பட்டது, தண்ணியில போயிடுச்சுன்னா அது அடியில அப்படியே போய் மூழ்கிவிடும். ஹல்லேலூயா. அந்த இரவலாக வாங்கப்பட்ட கோடரி, இதை நான் எப்படி பதில் சொல்லுவேன், இதை எனக்கு ஒருத்தர் கொடுத்துருக்காரு, இப்ப நான் என்ன போய் அவருக்கு சொல்லுவேன். ஹல்லேலூயா. எனக்கு ஞாபகம், ஒரு ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னால ஒரு கேசட், அது வந்து எனக்கு ஒரு சபையில ஒரு முக்கியமான ஒரு சிஸ்டர் நீங்க கேட்டுட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க. அந்த கேசட் காணாம போயிடுச்சு. அவங்க கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க, எனக்கு எங்க வச்சேன்னு தெரியவே இல்லை, வீடெல்லாம் தேட. பயம் என்னன்னா, இது என்னுடைய பொருள் அல்ல, அவங்களுக்கு வேண்டிய அவங்கதான் சர்ச்ல பாடல்களை லீட் பண்றாங்க, அதனால அவங்களுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள், சொல்லிய கேசட், ஆனா அதுல இருக்கிற பாடல்கள் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அப்போ வீடெல்லாம் தேடி, வீடுவெல்லாம் தேடி, சேஃப் லாக்கரை திறந்து அதுல இருக்கிறதெல்லாம் எடுத்து கடைசியில சொன்ன ஆண்டவரே, ஐயோ என் ஆண்டவரே, நானும் சொன்னேன் இது இரவலாக வாங்கின பொருளப்பா, நான் என்ன செய்ய போறேன், எப்படியாவது எனக்கு முன்பா கொண்டாந்து வைங்க சொல்லி தூக்கிட்டேன். அடுத்த நாள் காலையில அதே பீரோ திறந்த, அவங்க எதற்கு யாரும் எடுத்து வச்ச மாதிரி இருந்தது. ஆண்டவர் அதை எப்படி செய்தாரோ தெரியாது, கர்த்தர் அதை கொண்டு வந்த அந்த இடத்துல வச்சு என் கண்ணுக்கு முன்னால வச்சாரு, ஓடி போய் கொடுத்துட்டேன். அப்ப இந்த கோடரி இல்லைனா அவங்களால அந்த வீட்டை அந்த கூட்டாரங்களை கட்ட முடியாது. அதை விட முக்கியமானது என்னென்றால், இது இரவலாக வாங்கப்பட்டதே. பிரியமானவர்களே, இதுல இருந்து தேவ வசனம் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லி தருகிறது. ஒன்று குருந்தியர் 6 எடுத்துக்கொள்வோம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவியுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? நீங்க யாருக்கு சொந்தமானவங்க? You don't belong to yourself. அதாங்க அப்படிதான் போட்டிருக்க ஆங்கிலத்துல, You are not yours. Many times, நான் என்னுடையது, ஏ காரியம், ஏ வீடு, ஏ குடும்பம், ஏந்து. ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. அடுத்த வசனம், கிரியத்துக்கு நீங்கள் கொல்லப்பட்டீர்கள். You've been bought with a price. ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினால் உங்கள் ஆவியினாலும் தேவனை நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. அதான் சொல்றார், ஐயோ இது ஒருத்தர் எனக்கு யூஸ் பண்ண கொடுத்தார்,
நம்முடைய சரீரத்தை ஆண்டவர் அவர் கொடுத்திருக்கார் அவருடைய வேலையை செய்ய, அவருடைய வார்த்தையை சொல்ல, அவருக்கு பிரியமா நடக்க இந்த பாடியை கொடுத்திருக்கார். அவர் நமக்கு என்ன கொடுத்தாலும் அது அவர் கொடுத்திருக்கார். நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. எனவேதான் ஒரு 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 சிறிய சம்பவத்தை நான் படித்திருக்கிறேன். ஒரு சிறியவன் என்ன செய்தான், அவன் போட் ஒரு சின்ன பேப்பர் போட் பேப்பர் போட்டை செய்து கொண்டிருந்தான். அது அந்த அவங்க வீட்டு பக்கத்தில் ஓடுகிற அந்த ஸ்ட்ரீமில் விடும்போதெல்லாம் அது பிள்ளைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா, அந்த போட் ஓடுறத அவங்க பார்த்து சந்தோஷப்பட்டு. ஒரு நாள் அவனுக்கு வந்து லீவ் நாட்கள் வரும்பொழுது அவன் சின்ன சின்ன பலகைகள் எல்லாம் எடுத்து பெயிண்ட் பாக்ஸ் எல்லாம் வைத்து அந்த பலகைகளில் ஆணி அடித்து அவன் நல்ல ஒரு ப்ராப்பராக ஒரு டாய் போட்டை அவன் உண்டாக்கினான். அவன் உண்டாக்கிட்ட பிற்பாடு அதுக்கு அழகான கலர்ஸ் எல்லாம் அவன் தீட்டி அதுக்கு ஒரு சின்ன ஒரு கிளாத் சேல் எல்லாம் வைத்து அதை தண்ணீரிலே மிதக்க வைத்தான். நல்லா அருமையாக செய்தான், பல நாட்கள் பிரயாசப்பட்டு செய்தான். இது அப்படியே மிதந்து கொண்டு போகிறதே அவன் சந்தோஷமாய் பார்த்து கொண்டிருக்கும் போது இது மிதந்து 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 தூரமாய் போய்விட்டது. அவனால் போய் எடுக்க முடியாத அளவுக்கு அது போய்விட்டது. அதை அவன் இழந்து போனான். அவனுக்கு ரொம்ப துக்கமாக இருந்தது. என்னுடைய ஸ்கூல் ஹாலிடேஸில் நான் இவ்வளோ பிரயாசப்பட்டு இந்த பொருளை நான் செய்தனை இழந்து விட்டேனே. பல நாட்களுக்கு பிற்பாடு மறுக்கரையில் இருந்த சில கடைகள் பக்கமாய் தாய் தாயோடு அவன் சென்றான். அவன் அப்படியே அந்த கடைகளை பார்த்து கொண்டிருக்கும்போது ஒரு ஒரு டாய் ஷாப் பொம்மைகள் பிள்ளைகள் விளையாட்டு சாமான்கள் இருக்கிற ஒரு கடைக்குள்ளே போகும்பொழுது ஷெல்ஃபுக்கு மேலே ஒரு அழகான போட் அதை உற்று உற்று பார்க்கிறான். இது ஏன் போட்டு மாறி இருக்கே, இது ஏன் பொருள் நான் செய்தது போல இருக்கிறதே என்று சொல்லி அவன் அழ ஆரம்பித்தான். அந்த கடைக்காரன்ட்ட போய் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணான், யூ சீ தட் இஸ் மை போட், அது நான் தான் செய்தேன், அதுக்கு நான் தான் பெயிண்ட் பண்ணேன், நான் எனக்கு நல்லா ஞாபகம் இந்த ரெட் கலர் நான் தான் கொடுத்தேன், இந்த கிளாத் சேல் நான் தான் வைத்தேன், தயவு செய்து எனக்கு அதை கொடுத்துருந்தேன் அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அந்த கடைக்காரன் சொன்னா, நோ யூ கேன் ஹாவ் இட் இஃப் யூ பே மணி, நீங்கள் காசு கொடுத்தா நான் கொடுக்குறேன். எவ்வளோ அழுது பார்த்தோம், கிடையாது இது நான் செய்தது, எப்படி நான் என்னுடைய பொருளுக்கு நான் எப்படி காசு கொடுக்குறது, இவ்வளோ அழுது பார்த்தோம். அவர் முடியவே முடியாது, நீ காசு கொடு நான் கொடுக்குறேன். பிரியமானவர்களே, அவன் கையில் கையை ஜோபியில் போட்டு தன்னுடைய வீட்டில் சின்ன சின்ன வேலைகள் செய்யும்போதெல்லாம் அவங்க மம்மி டேடி கொஞ்சம் காசு கொடுப்பாங்க, அது எவ்வளோ நாள் சேர்த்து வைத்த காசுன்னு தெரியாது. அந்த பிரயாசத்தின் காசெல்லாம் எடுத்து எம்டி பண்ணி அந்த டெஸ்க் மேலே வைத்தான். அந்த ஆள் அதை எண்ணி பார்த்து சரி போ எடுத்துக்கொள் என்று சொல்லி அந்த போட்டை அவனுக்கு திருப்பி கொடுத்தார். பிரியமானவர்களே, நம்மை உண்டாக்கினது உருவாக்கினது அன்பாய் ஆசையாய் மிதக்க வைத்தது நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. அதை நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த உலகத்தின் வெள்ளத்தில் சந்தோஷமா அவரை விட்டு மிதந்து 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 போய் பிசாசு கையில் சிக்கி கொண்டோம். பிசாசு என்ன செய்தான், அவனுடைய பொருளா வைத்து கொண்டான். நம்மை வைத்து அநேக காரியங்களை சம்பாதிக்கணும் சாதிக்கணும் என்று சொல்லி அவனுடைய ஷாப்ல நம்முடைய வாழ்க்கையை ஜெயில் பண்ண மாதிரி வைத்து விட்டார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். ஐயோ, இது என்னுடைய மகள் அல்லவா, இது என்னுடைய மகன் அல்லவா என்று சொல்லி நம்மை மறுபடியும் வாய் பெற்றுக் கொள்வதற்கு அவர் ஒரு கிரியத்தை கொடுத்தார். இட் வாஸ் ஹிஸ் போட், வி வர் ஹிஸ் பொசிஷன். ஆனால் அவர் என்ன செய்தார், மறுபடியுமாய் தனக்கென்று சொந்தமாக்கிக் கொள்வதற்காக he had to pay a heavy price. ஒன்று பேதுரு முதலாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் படிப்போம். அழிந்து போகிற சாரி 18 வசனம், ஒன்று பேதுரு முதலாம் அதிகாரம் 18, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையிலிருந்து அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின்
விலையற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. We have been redeemed. We have been redeemed. Redeemed என்றால் மீட்கப்பட்டது. மீட்கப்படுறதுனா ஏற்கனவே நம்ப பொருள், ஆனா மறுபடியும் அதை வாங்கி பெற்றுக்கொள் திருப்பிக் கொள்வதுதான் மீட்கப்படுறது. ஏற்கனவே ஆண்டவருடைய பொருள் தான், ஆனால் அதை மறுபடியுமாய் தனக்கு பெற்றுக் கொள்வதற்காக கர்த்தர் ஒரு கிரியத்தை கொடுத்தார். இந்த சிறுவன் இந்த பாக்கெட்டை எம்டி பண்ணது போல ஆண்டவர் தன்னுடைய ஜீவனையே எம்டி பண்ணார், தன்னுடைய உயிரையே கொடுத்தார், தன்னுடைய ரத்தத்தையே கொடுத்தார். எனவே பேதுரு சொல்கிறார், பொன்னினாலும் வெள்ளினாலும் உங்களை ஆண்டவர் மீட்கல, ஆனால் எப்படி டிஸ்கிரைப் பண்றார் பாருங்க, குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். எனவே நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. இப்ப நம்ம யாருடையவர்கள்? This is borrowed time. This is a borrowed body. That's why we are not supposed to do whatever we want. நமக்கு பிரியமானதெல்லாம் நம்ம செய்ய முடியாது. நம்முடைய சரீரத்தை கொண்டு, நம்முடைய நேரத்தை கொண்டு, நம்முடைய வருமானத்தை கொண்டு, நம்முடைய பொருட்களை கொண்டு நமக்கு என்னெல்லாம் இஷ்டம் நம்ம செய்ய முடியாது. Because we are on borrowed time. Hallelujah. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. ரோமர் 14:13 Romans 14:12-13. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். ஒவ்வொருவரும் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரே ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவரும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடர்களையும் போடலாகாது என்று தீர்மானித்து கொள்ளுங்கள். யாரு இருந்தாலும் தடுக்கல் போடாதீங்க. மற்றவங்க இடரை போறதை பார்த்து சந்தோஷப்படாதீங்க. ஏனென்றால் நம்ம செய்யற எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்யணுமா? கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பொழுது இந்த மனுஷன் சொல்லுகிறான், ஐயோ இது இரவலாக வாங்கப்பட்ட கூடாரி, இது என்ன ஆகிவிட்டது? தண்ணீரிலே விழுந்தது. 5 பாருங்க, ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கூடாரி தண்ணீரில் விழுந்தது. சில நேரத்துல கர்த்தருடைய பிள்ளைகள்தான், கர்த்தருக்கு அந்த இடம் தான், கர்த்தருக்கென்று கட்டுகிற கூடாரங்கள் தான், கர்த்தருடைய ஊழியர்கள் தான். அந்த சில நேரத்துல இந்த அன்பு என்ற கூடாரிய நம்ம கீழே விட்டு விடுகிறோம். கீழே விழுந்தது என்றவன் கூக்குறிருக்கிறான். அப்போ விழுகை விழுந்தது, விழுந்து போவதற்கு காரணங்கள் என்ன? 7 எடுத்துக்கொள்வோம். 7:15 ஒரு குழியை ஒருத்த வெட்டான், ஏன்னா யாராவது அதில் விழட்டும் என்று. ஆனால் தான் வெட்டின குழியிலே அவனே விழுந்தான். எப்படி விழுவானா? குழி வெட்டுனா விழுவான் அண்டரிச்சிருப்பாங்க. யாருக்காவது குழி வெட்டுனா, சில நேரத்துல கோபத்துல குழி வெட்டுறம் வர்றவனுக்கு, நீ வெட்டுனா அந்த குழியில நீ விழுவாய். இன்னொரு வசனம் பார்ப்போம், நீதிமொழிகள் 16:18. நீதிமொழிகள் 11:14 ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். ஆலோசனை கேட்க சிலருக்கு இஷ்டம் இல்ல. ஐ நோ எவ்ரிதிங், யூ டோன்ட் ஹேவ் டு டெல் மீ. முக்கியமா இப்ப நம்ம வாழ்க்கையில அப்படிதான் பேசுறாங்க. ஐ அம் அடல்ட், யூ டோன்ட் ஹேவ் டு டெல் மீ. நம்ம கூட அப்படிதான், நம்ம வயசாயிட்டா நம்ம ஆலோசனை கேட்க கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. ஆலோசனை இருந்தாதான் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களாம், அவங்க மத்தியில சுகம் உண்டாகும். ஆனால் ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அதனால கர்த்தர் நம்மளை ஒரு குரூப்பா வைத்திருக்கிறார், ஒருவருக்கு ஒருவர் ஆலோசனை சொல்ல, ஒருவருக்கு ஒருவர்
அந்த ஆலோசனையை கேட்டுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். நீதிமொழிகள் 11:28 தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவர் எனக்கு கவலையே கிடையாது. அந்த நம்பிக்கை இருந்தா எனக்கு தெரியும். எங்க மெடிக்கல் காலேஜ்ல படிச்ச ஒரு டாக்டர் என் காலத்துல தான் படிச்சாங்க. அவரு அந்த எக்ஸாம் டைம் வரும்போது அவர் நோ காட், கிறிஸ்டியன் ஃபேமிலி தான், ஆனால் அவருக்கு தேவன் என்று யாருமே கிடையாது. அப்போது யாரோ அவருடைய ஃபெலோ ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க, எப்படிப்பா நாளைக்கு ஜென்ரல் மெடிசன் எக்ஸாம் தான் ஃபைனல் எக்ஸாம், எப்படி நல்லா படிச்சிட்டியா அப்படின்னு சொன்னேன். ஈவன் இஃப் காட் வில்ஸ் ஐ வில் நாட் ஃபெயில் என்று சொன்னார். அதே சப்ஜெக்டில் பத்தாமல் ஃபெயில் ஆனார். உண்மையா நடந்தது நீதிமொழிகள் 17:20 நிறைய பிரிவினைகள், நிறைய சமாதான குறைவுகள். கத்த சொல்றார், புரட்டு நாவுளவன் கட்டளை என்ன பண்ணுவான், சும்மா ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று. அப்ப அவனுக்கும் ஒரு விழுகை வரும் என்று கர்த்தரை வாழ்த்த சொல்கிறது. எபிரேயர் 4:11 ஒருவனாட்டிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடி நாம் இந்த இளைப்பாறுகளை பிரவேசிக்க ஜாக்கிரதையாயிருக்க. ஒருவனாட்டிலும் கீழ்ப்படியாமையினால் விழுந்து போகாதபடி, டிஸ்ஓபீடியன்ஸ், கீழ்ப்படியாம இருந்தா என்ன வருமா, விழுக. ஐயோ என் ஆண்டவரே இது விழுந்து போனதே என்று அவன் சொல்லும்பொழுது, நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் நம்மோட கூட வந்திருக்கிறாரு. நம்ம நல்ல டிசிஷன்ஸ் எடுத்திருக்கிறோம், ஆண்டவருக்காக ஜீவிக்கணும், யோகா பக்கமா இருக்கணும், கத்திரி பிள்ளைங்க இருக்கிற இடத்துல இருக்கணும், நல்லா ஒருமித்து வாசம் செய்யணும், கூடாரங்களை கட்டி அன்பு ஐக்கியத்தில் இருக்கணும், அன்பு என்ற கூடலை வைத்து பிரயாசப்படணும், எல்லாம் நல்லா இருக்கு. ஆனாலும் சில நேரங்களிலே மற்றவங்களுக்கு கூலி வெட்டணும்னு எண்ணம் வந்துச்சுன்னா விழுவோம். அனமேட்டுமே வந்துருச்சுன்னா விழுக வந்துடும். ஆலோசனை கேட்கலன்னா விழுக வந்துடும். ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைத்தால் விழுக வந்துடும். புரட்டி புரட்டி பேசுனா விழுக வந்துடும். சும்மா வீணா பேசிக்கிட்டே இருந்தாலும் விழுக வரும். கீழ்ப்படியாமையா பிள்ளைகளா இருந்தாலும் விலக வரும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த அருமையான வேளையில பாடுறேன், இந்த அருமையான வேளையில ஒரு சில நிமிடம் மெசேஜ் முடியல, ஆனால் ஒரு சில நிமிடங்கள் நம்முடைய கண்கள் மூடி அந்த என்னுடைய இந்த கோடரிய எங்கேயாவது விட்டுட்டேனாப்பா, ஐ டோன்ட் பிலாங் டு மை செல்ஃப் என்று நீ சொல்லுகிறீர்கள். நான் என்னுக்கு சொந்தமானவன் அல்ல, ஆனால் இந்த அன்பின் கோடரிய எங்கேயாவது நான் விட்டுட்டேனாப்பா, எங்கேயாவது நான் விட்டுட்டேனா. ஹல்லேலூயா. This story ends in a very amazing way. உங்களுடைய கோடரியை நீங்க நிரந்தரமா இழக்கல, அவன் நிரந்தரமா இழக்கல, அவன் பெற்றுக் கொண்டான். ஆனால் அவன் தாழ்த்தி அந்தவரே இழந்துட்டப்பா என்று அவன் கூப்பிட்டு அதை பெற்றுக் கொள்ள கர்த்தர் தெரிஞ்சினார். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே அப்பா சில நேரங்களிலே என் கோடரியை தவறி விட்டுட்டான். அவரே எனக்குள்ளே சில தவறுகள் வந்ததுனால
நான் தவறி அதை இழந்திருக்கிறேன் அப்பா என்றே சொல்லி கர்த்தரிடத்தில் கேட்போமா. ஹல்லேலூயா. ஸ்பெண்ட் பண்ணி
எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு துரும்பு கிடைக்குமா, அந்த கப்பலுடைய அடையாளம் எங்கேயாவது கிடைக்குமா, அந்த பிளேனுடைய பிளாக் பாக்ஸ் எங்கேயாவது கிடைக்குமா, யாராவது பாடி கிடைக்குமா என்று சொல்லி மாத கணக்கா தேடுறாங்க. Once it goes to the bottom of the sea, அது கிடைக்கிறது மிகவும் கடினமான ஒரு காரியமா இருக்கிறது. அது போலதான் இரும்பு கொடரி. இந்த இரும்பு கொடரி அவன் போட்டு அது அதுக்குள்ளேயே எவ்வளவு தூரம் போய் போனதோ தெரியாது. ஆனாலும் தேவ மனிதர் கேட்கிறார், எங்கே அது விழுந்தது? Show me where it fell. நீ இங்க நிற்கும் போது விழுந்ததா, அங்க நிற்கும் போது விழுந்ததா, அந்த பக்கம் நிற்கும் போது விழுந்ததா, அந்த பிளேஸ காட்டு. சயின்டிபிக் ஆர்கியூமெண்ட் பண்ணோம்னா அந்த பிளேஸ காட்டுறதுல பிரயோஜனம் கிடையாது. அது விழுந்த பிறகு அது எங்கேயோ அடித்து கொண்டு போகும். ஆனால் அந்த தெய்வ மனிதன் கேட்கிறார், அது எங்கே விழுந்தது? அப்பொழுது அவன் அந்த இடத்தை காண்பித்த பொழுது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து எரிந்த பொழுது அந்த இரும்பு மிதக்க பண்ணி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மை பார்த்தாண்டர் சொல்றாரு, டோன்ட் வரி, கவலைப்படாத. அப்படிப்பட்ட ஒரு சரிவுகள் உன் வாழ்க்கையில வந்திருந்தாலும் ஒரு காரியம் செய், அது எங்கே விழுந்தது? Just show me where it fell. Hallelujah. வெளிப்படுத்தல் 2 அதிகாரத்துக்கு வருவோம். ஒரு நல்ல சபையை கர்த்தர் பார்த்து பேசுகிறார், எபேசு சபை. அந்த சபையை பார்த்து 2 வசனத்திலே வெளிப்படுத்தல் 2:2, உன் கிரியைகள் எனக்கு தெரியும், பிரயாசத்தையும் உன் பொறுமையையும், நீ கொள்ளாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை, நீ சோதித்து அவர்களை பொய் என்று கண்டறிந்ததையும், நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும், பொறுமையாயிருக்கிறதையும், என் நாமத்தை நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். தெரியும், பிரயாசம் தெரியும், ஒரு பொறுமை எனக்கு தெரியும். கொள்ளாதவர்கள் நீ சகிக்க மாட்டாய், அப்போ சில இல்லாதவர்களை நீ சோதித்து அறிந்திருக்கிறாய், உன் பொறுமை, உன் சகிப்பு தன்மை, என் நாமத்திற்காக நீ இழைப்படையாமல் ரெஸ்ட் பண்ணாம எடுக்கிற பிரயாசம் எல்லாம் எனக்கு தெரியும்பா. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு, ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து, பார்த்தீங்களா அந்த வார்த்தை மறுக்கப்படுது, இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களால நான் கெட்டு போனேன், இப்படி அவங்க எனக்கு விரோதமா செய்ததுனால எனக்கு இப்படி உண்டானது, உண்மையா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ முதல்ல என் மேல எவ்வளவு அன்பா இருந்த, ஆதியில என் மேல எவ்வளவு பாசமா இருந்த, எவ்வளவு அன்பா இருந்த, அதை நீ என்ன பண்ணிட்ட, நீ விட்டுட்ட. இன்னும் நீ ஓடுற, இன்னும் நீ சகிக்கிற, இன்னும் பொறுமையா இருக்கிற, இன்னும் பாடுபடுற, எல்லாம் உண்மை உண்மைதான். ஆனாலும் அந்த அன்பு கூடனே அன்புதான், அந்த ஆதியில் இருந்த அந்த வைராக்கியமான அந்த அன்பு, அந்த பாசமான அன்பு இப்போ குறைஞ்சிட்டது. எனவே இந்த இன்ன நிலைமையிலிருந்து நீ விழுந்தா என்பதை நினைத்து மனத்திற்கு ஷோ மீ வேர் தட் லவ் பிகேம் லெஸ் அதை நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கப்படுது. அன்றைய ஆதியில் இருந்த அந்த அன்பு, உண்மையில இருந்த அந்த வைராக்கியமான அன்பு நான் குறைஞ்சிட்டேன். வேலை நிமித்தமா இருந்திருக்கலாம், பாரங்கள் நிமித்தமா இருந்திருக்கலாம், நெருக்கடிகளின் நிமித்தமா இருந்திருக்கலாம். நான் முன்பு அன்றரை நேசித்தது மாதிரி ஆண்டவர் என்னோட எப்படியெல்லாம் பேசியிருப்பாரு, நான் எப்படி அன்றரோட பேசியிருப்பேன், அந்த அன்பு எனக்கு இல்லை. இன்னும் கடவுளுடைய பிள்ளைதான், ஆனா அந்த அன்பு எனக்கு குறைஞ்சிவிட்டது. அதை நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்தாராம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6 அதிகாரம், அந்த இரும்பு கோடரியை அவர் மிதக்க பண்ணினார். ஹல்லேலூயா. அது எங்கேயோ போயிட்டு இருந்திருக்கும், அந்த அலைகள்ல எங்கேயோ போயிருந்திருக்கும், ஆனாலும் அந்த இரும்பு கோடரி மிதந்து 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 மேலே வந்தது. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், அதை நீ எடுத்துக்கொள். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், டோன்ட் வரி, யூ ஆர் கோயிங் டு கெட் இட் பேக். நீ அதை எடுத்துக்கொள். இப்ப நம்ம கையை நீட்டி என்ன பண்ண போறோம், எடுத்துக்கொள்ள போறோம். ஹல்லேலூயா. நம்ம இழந்து போன ஆசீர்வாதங்கள், கிருபைகள், வரங்கள், செல்வங்கள், ஆண்டவர் கொடுத்த எல்லா பிளெஸிங்ஸும் கை நீட்டி நீ எடுத்துக்கொள்ள
ஆண்டு வச்சிருக்கிறார். ஆனால் அதற்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. நீ எங்கப்பா அதை விட்ட, அந்த கோடரி எங்க விழுந்தது மட்டும் எனக்கு காட்டு என்று ஆண்டவர் கேட்கிறார். அதை நாம் காட்டும் பொழுது இந்த தேவ மனுஷன் ஒரு கொம்பை வெட்டி அந்த இடத்திலே அதை எரித்தான். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11 என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணாராம், மரத்திலிருந்து ஒரு கிளையை வெட்டி அவன் அந்த இடத்திலே அவன் காண்பித்த அந்த இடத்திலே போடும் பொழுது அந்த இரும்பு கோடரி மறுபடியும் மேலே மிதந்து வந்தது. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஈசா என்ற மரத்தின் வேர்களில் இருந்து ஒரு கிளை புறப்பட்டிருக்கிறது. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கிளை யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு கிளை ஒரு இரும்பு விளக்க பண்ணுமா? பிசிக்ஸ்ல நம்ம அப்படி அக்கார்டிங் டு பிசிக்ஸ் அக்கார்டிங் டு நேச்சுரல் லாஸ் இட் வோன்ட் ஹேப்பன் இல்லைங்களா? ஒரு ஒரு இரும்பு உள்ள போயிடும். ஒரு கிளை போட்டால் எப்படி மறந்துடும்? அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனே கிடையாது. இட் வாஸ் அ சூப்பர் நேச்சுரல் அக்கரன்ஸ். ஆண்டவருடைய வார்த்தை இந்த கிளையை வர்ணிக்கிறது பாருங்க, 2 ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆகி. ஞானம்னா என்னது? விஸ்டம். ஞானம் இந்த ஒரு சூழ்நிலையில என்ன செய்யலாம், அதுதான் ஞானம். ஆண்டவருடைய வசனங்கள் நமக்கு நிறைய தெரியும், ஆனா இந்த சூழ்நிலையில நம்ம என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், அதுதான் ஆண்டவருடைய ஞானம். உணர்வே அருளும் ஆவி, ஆலோசனை கவுன்சில் கொடுக்கிற ஆவி, அறிவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தருகிற ஆவி அவர் மேல் தங்கி இருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயத்திருக்க மாட்டார். அருமையான வசனம் பாருங்க, அவர் கண் கண்டபடி நியாயத்திருக்காமல் காது கேட்டபடி எல்லாம் தீர்ப்பு சொல்லாமல் நீதியின்படி ஏழைகளை நியாயமாய் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமியானவர்களுக்கு தீர்ப்பு செய்கிறார். What a beautiful verse. Hallelujah. நம்மை கூட ஆண்டவர் மற்றவர்களை போல நியாயம் தீர்ப்பது அல்ல. மற்றவர்கள் நம்ம என்ன நியாயம் தீர்க்கிறார்கள், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை நிரப்பினதுனால கண் கண்டபடி அவர் நியாயம் தீர்ப்பதில்லை, காது கேட்டபடி அவர் நியாயம் தீர்ப்பதில்லை, ஆனால் ஏழைகளையும் சிறுமைகளையும் யதார்த்தமாய் அவர் நீதியின்படி அவர் நியாயம் விசாரிக்கிறார். God always sees what happens behind us. இவர்கள் இப்படி நடந்து கொண்டார்கள், எதனால இவங்க இப்படி நடந்தாங்க? ஒரு சமயம் அவங்க பொல்லாத காரியங்களை செய்திருக்கலாம், ஆனால் சம்திங் அவங்களுடைய லைஃப்ல ஏதோ காரியங்கள் நடந்திருக்கலாம், ஏதோ இழப்புகள் நடந்திருக்கலாம், ஏதோ எதிர்ப்புகள் வந்திருக்கலாம். கர்த்தர் அதன்படியாய் தேவன் நம்மை நியாயம் தீர்த்து நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சமாயிருக்கும். இப்படிப்பட்ட குணங்கள் பரிசுத்த ஆவியானவரால் அவர் நிரப்பப்பட்டது நிமித்தமாக தான் அந்த அவர் ஒரு கிளையாயிருந்தாலும் நாம் இழந்து போன இரும்புகளை அவர் மேலே கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. ஒரு ஊர்ல ஒரு நோட்டோரியஸ் திருடன் இருந்தான். ஒரு அவர் வழியில போகிறவங்களெல்லாம் அடித்து அவனுடைய உடைமைகளெல்லாம் பிடித்து அவங்களை காயப்படுத்தித்தான். எல்லாருக்கும் அவனை கண்டா பயம். கடைசி நாட்களில் அவன் ஒரு வியாதியினால அவன் படுக்கையிலானான். படுக்கையில் இருக்கும் பொழுது அவனுக்கு மரண பயம் வர ஆரம்பித்து விட்டேன். இவன் நம்ம இவ்வளோ அநியாயம் செய்திருக்கிறோம், எத்தனையோ பேரை நம்ம காயப்படுத்தியிருக்கிறோம், இப்போ நான் மறித்தால் எனக்கு என்ன ஆகும் தெரியலையே, என்ன ஆகும் தெரியலையே, நான் எப்படி கடவுள்கிட்ட போவேன் தெரியலையே என்று சொல்லி அவன் மிகவும் அழ ஆரம்பித்தான். அவனுடைய பாவங்களை நினைத்து அப்பொழுது இயேசு அவனுக்கு முன்பாக தோன்றினார். இயேசு அவனுக்கு தோன்றின பொழுது அவன் தன் பாவைகளெல்லாம் அறிக்கையிட ஆரம்பித்தான். ஆண்டவரே நான் பெரிய பாவி, என்னை மன்னிங்க, நான் பண்ண துரோகத்தெல்லாம் மன்னிங்க என்று சொல்லும்போது ஆண்டவர் தன்னுடைய காயப்பட்ட கரத்தை நீட்டி அவனுடைய ரத்தத்தினால் அவனை சுத்திகரித்தார். அவனுடைய ஆத்மா பிரிந்து அவன் பரலோக வாசல்ல நின்று கொண்டிருந்தான். பரலோக வாசல்ல நின்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு லைன் ஆஃப் பீப்புள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒருவராய் ஒருவராய் அந்த ஏஞ்சல் உள்ளே அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. தட்ஸ் ஹவ் யூஷுவலி பிக்சர் இட். ஒருவராய் ஒருவராய் உள்ள பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இந்த ஆளை பார்த்த உடனே எல்லாரும் சத்தம் போட ஆரம்பித்தார்கள். நீ தவறி இங்கே வந்திருக்கிறாப்பா, திஸ் இஸ் நாட் யுவர் பிளேஸ். நீ தவறி இங்கே வந்திருக்கிறா, நீ போ, இங்கிருந்து போ, நீ இந்த லைன்ல வர முடியாது, நீ பரலோகத்துக்குள்ள நுழையவே முடியாது.
அப்பொழுது அவன் இல்லை இல்லை நான் இந்த லைன்ல தான் ஆண்டவர் என்ன வர சொன்னாரு என்று சொன்னான். அவன் சொல்ல ஆரம்பித்தான். அப்பொழுது ஒருவர் பார்த்து பாரு மேலெல்லாம் ரத்த காயம் இருக்கு, மேலெல்லாம் என்ன இருக்கு, ரத்த ரத்தமா இருக்கு, அதுவே ஒரு ப்ரூஃப். நீ ஒரு கண்ணன், நீ மற்றவர்களை அநியாயமாய் காயப்படுத்தினார் என்பது அதுவே உனக்கு சாட்சி கொடுக்குது. நீ நரக வாசல தான் நிக்கணும். நீ இங்க வர்றதுக்கு நீ தெரியாம வந்துட்ட, நீ போயிரு, நீ உள்ள வரவே முடியாது. திடீரென்று இயேசு அந்த வாசலை தோண்டி சொன்னாராம், That blood you see is my blood. That is my blood. அநேகர் குற்றப்படுத்தினாங்க, நீ காயப்படுத்தினவனுடைய ரத்தம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இல்ல இல்ல, அது அவனை கழுவுனது நிமித்தமாய் நான் கொடுத்த ரத்தம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய இழப்புகள், நம்முடைய கோடரிகள் எவ்வளவு பாரமாயிருந்தாலும், இது திரும்ப என்னால பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு நம்ம நினைத்தாலும், ஈசா இந்த அடிமரத்திலிருந்து வருகிற அந்த அந்த கிளை, அதுக்குள்ளே ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிறது. கண் கண்டபடி, காது கேட்டுக்கிறபடி அவர் நம்ம நியாயம் விசாரிக்க மாட்டார், தீர்க்க மாட்டார். அவருக்குள்ளே அறிவு இருக்கிறது, ஆலோசனை இருக்கிறது, ஞானம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருக்குள்ளே வல்லமை இருக்கிறது, அவருக்குள்ளே அபிஷேகம் இருக்கிறது. அந்த கிளை நம்முடைய தண்ணீரிலே, நம்முடைய கஷ்டங்களிலே விழும் பொழுது ஆழத்தில் இருக்கிற இழப்புகளை தேவன் மேலே கொண்டு வந்து சொல்வார். கை நீட்டி அதை எடுத்துக்கொள். கை நீட்டி நீ அதை எடுத்துக்கொள். இன்றைக்கு நம்ம அதை தான் செய்ய போறோம். எனக்கு ஒருவர் இருக்கிறார், ஹல்லேலூயா. அவர் என்னை நேசிக்கிறவராய் இருக்கிறார், ஹல்லேலூயா. அவர் என்னை கைவிட மாட்டார். ஏனென்றால் சிலுவையிலே அவருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது, ஹல்லேலூயா. இந்த அருமையான காலவெளியிலே நம்முடைய இழப்புகள் எதுவாயிருந்தால், நம்முடைய தவறுகள் எதுவாயிருந்தால், நாம் இழந்து போன கோடரி, அன்பின் கோடரி எப்படிப்பட்டதாக இருந்தாலும், ஆண்டவரே அது இரவலாக நான் வாங்கிவிட்டேன், சில காரியங்கள் நிமித்தமாய் நான் அதை இழந்து விட்டேன், ஆனால் இன்றைக்கு அது எனக்கு வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் கேட்கிறார், எந்த நிலையிலே நீ அதை விட்டாய், எதன் நிமித்தமாய் நீ விட்டாய், உன்னுடைய ஆசைகள் நிமித்தமாய் விட்டாயா, உன்னுடைய உலக ஜீவிதத்தின் நிமித்தமாய், உலகமான வாழ்க்கை நிமித்தமாய் விட்டாயா, மற்றவர்கள் மேல் கோபித்தது நிமித்தமாய் விட்டாயா, ஹல்லேலூயா, மற்றவர்களை வெறுத்தது நிமித்தமாய் விட்டாயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உன்னுடைய வாழ்க்கையில வந்த பெருமை நிமித்தமாய் விட்டாயா, வீணான வார்த்தைகளை பேசுறது நிமித்தமாய் விட்டாயா. நாம் அதை உண்மையாய் எடுத்துக் கொள்ளும் பொழுது ஈசா மரத்தின் ஈசா மரத்தின் அந்த கிளை நாம் இழந்து போனதை அதை தூக்கி எடுக்க, அந்த கல்வாரிய ரத்தத்திலே நம்மை தோய்த்து கொள்ள, ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்க, ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit, Thank you Jesus, Hallelujah, Thank you Lord, Hallelujah. நன்றி ஆண்டவரே, எனக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, எனக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஊடுமை துதிக்கிறோம், நன்றி ஊசி, நன்றி ஊடுமை துதிக்கிறோம், ராஜா, ராஜா, உனக்கு ஸ்தோத்திரம், சந்தனா, ஹல்லேலூயா, உனக்கு ஸ்தோத்திரம். அந்த அந்த கிளையை நோக்கி பார்ப்போம், அந்த சிலுவை மரத்தை நோக்கி பார்ப்போம், கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற நம்முடைய அருமையான இயேசுவை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, ஹல்லேலூயா, அவர் காயப்பட்டார், அவர் குத்தப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்வோமா? அவர் தான் அந்த கிளை, நம்மை தூக்கி எடுக்கிற கிளை அவர் தான். ஹல்லேலூயா. நன்றி ஒன்றுமே துதிக்கிறோம் சுவாமி, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
பெற்றிருந்தது போல அந்தவரை என் நெருக்கத்திலே நான் உண்மை நோக்கி போனேன். என்னை இடத்திலே கொண்டு வந்து விட்டேன். என் நெருக்கத்தை இன்றைக்கு மாற்றி விட்டு சொல்லுமா? பண நெருக்கமா இருக்கலாம், குடும்ப நெருக்கமா இருக்கலாம், ஹல்லேலூயா, பிள்ளைகளை நெருக்கமா இருக்கலாம், வேற சரத்திலே நெருக்கமா இருக்கலாம். இயேசுவின் நாமத்திலே கத்தரித்த காலங்களிலே நெருக்கங்களை எல்லாம் அவர் நீக்கி கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை விட்டு நீக்கி கொண்டிருக்கிறார். ஒரு விசாலமான இடத்திற்கு, ஒரு விசாலமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக கத்தர் இன்றைக்கு நம்மை இந்த இடத்திற்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய நெருக்கங்கள் எல்லாம் ஆண்டவர் இப்பொழுது மாற்றி கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. எங்கே
இயேசு சொல்லுகிறார், ஒரு கையை நீட்டி அதை எடுத்துக்கோ. அது சரீர ஆசீர்வாதமா இருக்கலாம், உள்ளத ஆசீர்வாதமா இருக்கலாம், அது உங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அந்த இன்னைக்கு நம்மை ஞானித்திருக்க வரல. அந்த கத்தை சொல்லுகிறார், உனக்கு அதை திரும்ப கொடுக்க முடியாது, அடைந்து வந்திருக்கிறேன். ஒரு கையை நீட்டி நீ எடுத்துக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கத்தை சொல்லுகிறார், நாம் விசேஷமானவர், நாம் விசேஷமான ஜனங்கள். ஹல்லேலூயா. எனவே அவர் நம்மை அடைபடுவதே இல்லை, அவர் நம்மை மறப்பதே இல்லை. ஹல்லேலூயா.
Bye.
Hallelujah. Ella magi me mesu selthu. Yesuve naamathil. Amen.